ரான் இந்தியா வழங்கும் காலத்தின் குரல் பவர்ட் பை இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் தொடர்கிறது புதிய ஆட்சியை அமைப்பதற்கான பதவி ஏற்புடாக வரக்கூடிய முப்பதாம் தேதி நிகழ இருக்கிறது இதில் பங்கேற்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்தை அழைத்திருக்கிறார் இருவரும் நண்பர்கள் அந்த நட்பு ரீதியான அழைப்பு என்பது ஒரு பார்வை அவரை அழைத்த மாத்திரத்திலேயே ஆயிரத்தெட்டு கேள்விகள் கூடவே வருகின்றன தேர்தல் முடிவுக்கு மறுநாள் துக்லக் பத்திரிகையின் ஆசிரியர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி என அறியப்படும் குருமூர்த்தி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் எம்ஜிஆரை போல உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு ரஜினிகாந்துக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தார் அந்த பின்புலத்தில் அடுத்த காய் நகர்த்தல் இதுவா என்கிற கேள்வி எழுகிறது விவாதிக்கிறோம் நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் திரு நரேந்திரன் காங்கிரஸ் கட்சியின் திரு கராத்திய தியாகராஜன் எழுத்தாளர் திரு மதிமாறன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு விமர்சகர் திரு ராம்கி வணக்கம் கராத்திய தியாகுகிட்ட தான் கேட்கணும் இது வந்து சம்பிரதாயமான அழைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதை சம்பிரதாய அழைப்பாக மட்டும் பார்க்கணுமா அதுக்கு மேலே எதுவும் பொருள் இருக்கா அவர் பிரைம் மினிஸ்டர் அவர் அவர் ஒரு ஃப்ரெண்டு அண்ணன் ரஜினி அவர்கள் ஸோ கொடுத்துருக்காங்க கமல் குடோகர் தான் இன்வைட் பண்ணி தான் இதெல்லாம் பார்த்தேன் ஸோ இருக்கும் இம்பார்ட்டன்ஸாக இல்லாமல் இருக்காது அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஃப்ரெண்டு அது இந்த பார்லிமெண்ட் அலட்சுமே கூட ட்ரை பண்ணாங்க அவங்க சப்போர்ட்டுக்கு பட் பார்லிமெண்ட்டுக்கெலாம் மாட்டேன் அசம்பிளிக்கு வர கிளியராகவே அவர் சொல்லிட்டார் ஏடிஎம்கே சைட்லேயும் மூவ் பண்ணி பார்த்தாங்க செங்கோட்டையன் போய் பார்த்தாரு சைத தோர்சாமி கூட போய் பார்த்தாரு அவரை செங்கோட்டையன் ரஜினிகாந்தை சந்தித்தார் சந்திச்சாரு சைத தோர்சாமி கூட போய் பார்த்தாரு வாங்க ஏடிஎம்கே சைடு வாங்க அப்புடின்னா அதுதான் ஒரு மூவ்மெண்ட் நடந்துச்சு எல்லாம் செங்கோட்டையன் எதுக்கு பார்த்து செஞ்சோட்டையில ரெண்டு தடவை போய் பார்த்தார் செங்கோட்டையன் துரசாமிக்கு சைதோசாமி கூட போய் பார்த்தார் அவரை சைதாமி பார்க்குறது அதிகாரபூர்வமானதுன்னு சொல்ல முடியாது செங்கோட்டையன் ஒரு மூத்த அமைச்சர் அவர் பார்க்குறது வந்து அதிமுகவுக்கு வாங்கன்னு நினைச்சாரா அது தெரில ரெண்டு தடவை பார்த்தாரு அவர் தேர்தலுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தோரசாமியை கூட போய் பார்த்தாரு ஏடிஎம்கே தலைமை ஏற்றுவாங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட ரெக்குவஸ்ட் கொடுத்தாங்க பட் அவர் எதுவுமே அவர் ஆரம்பிச்சா தனியாக தான் வருவோம் நான் பார்ட்டி எந்த அலையன்ஸுன்னு நான் அசம்பிளிக்கு மட்டும் அவரும் வரும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அவர் ஸோ இதுக்கு இந்த ஆஃப்டர் திஸ் பார்லிமெண்ட் இருக்கும் பட்டு எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூப்பிடுவார் பட் பொலிட்டிக்கல் பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது டெல்லிக்கு போனால் அவர் அரசியல் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம அதை வந்து மறுக்க முடியாது சரி இப்போ வந்து சார் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு அது என்னுடைய களம் இல்லை அப்படின்னு அவர் ஒதுங்கினார் இப்போ வந்து அவருடைய களம் தான் அடுத்து வரப்போகக்கூடியது கூடியது அதுக்கான தயாரிப்புகள் இதுலேருந்தே தொடங்குது அவங்க ஏடிஎம்கேவோட பிஜேபி கூட்டணி வச்சாங்க பிஜேபியினுடைய மூத்த தலைவர்கள் கூட வெற்றியை நெருங்கி வர முடியல ஆளுங்கட்சியோட கூட்டு சேர்ந்து கூட ஸோ அடுத்து அவர்கள் அவங்க பெட்டு ரஜினிகாந்த் அதை நோக்கி களம் நகர்கிறது அப்படி பார்க்கலாமா இருக்கலாம் பிஜேபி சைடில் மூவ் பண்ணலாம் பட் அவர் அண்ணன் சூப்பர் என்ன டிசைட் பண்ண யாருங்கன்னு தெரியும் அவங்க ஏன்னா ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் குருமூர்த்தி கூட சொல்லியிருக்கார் அவர் அவங்க பிஜேபி சைடில் ஒரு ஸ்பெஷலாக மரியாதை கொடுத்து கூப்பிட்லாம் பட் அவர் என்ன தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க எல்லாமே ஆனால் அசம்பிளியில் ஒரு நைன் சீட்ஸ் ஏடிஎம்கே வந்ததுனால அசம்பிளி வேறு மாதிரி பேட்டர்ன் வரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன்லாம் இருக்கலாம் இங்கே ஏடிஎம்கே வந்திருக்கலாம் ஸோ ஒரு வேறு மாதிரி அவங்க ஒரு எதுனாலும் இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் முடிஞ்சாலும் என்ன ஆனாலும் நடக்கலாம் தமிழ்நாட்டில் ஜூலைக்கு மேலே ஸோ அதிமுகவோட கூட்டணி வச்சோம் தோத்துட்டோம் அதிமுக இல்லாத அல்லது அதிமுக ப்ளஸ் ரஜினி அதை நோக்குன்னு தான் பிஜேபியோட நகர்வு தோட போகலாம் அப்படின்றது உங்கள் கணிப்பா அப்படிதான் செய்திகள் அப்படிதான் பார்த்தா வருது ஏன்னா வந்து அசம்பிளியில் வந்து ஒரு ஒம்பது சீட்டு வந்துட்டாங்க அவங்க ஃபுல்ல வரல நம்மளுக்கு ஸ்வீப் கொடுத்தா மாதிரி அசம்பிளியில் வரல நிறைய காரணங்கள் இருக்கலாம் நம்ம நம்மளது மெஜாரிட்டி வந்துட்டோம் திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் மெஜாரிட்டி வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வரலாம் சரி அவர் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அவங்க ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன் என்ன மதியம் உங்கள் பார்வை இதில் என்ன இது ஒன்றும் ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை ஏன்னா தேர்தலுக்கு முன்னால் ரஜினிகாந்த் பாஜகவோட நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அது இல்லாமல் பிரதமர் வந்து பிஜேபி ஜெயிச்சதுக்கு பிற்பாடு தமிழ்நாட்டிலிருந்து முதல் வாழ்த்து சொன்னது அண்ணா அதிமுகவோ அல்லது பிஜேபி தலைவர்களோ அல்ல ரஜினி தான் முதல் வாழ்த்து தமிழ்நாட்டிலிருந்து முதல் அவர் தான் சொல்கிறார் அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னால அவர் மறைமுகமா பேசின விஷயம் தேர்தலுக்கு முன்னால காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துச்சு காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்த போது அதில் குறிப்பா தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டின் மையமான பிரச்சனைங்கிற நீட்டுக்கு காங்கிரஸ் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்குது அதை கொடுக்க வேண்டிய அவசியம் காங்கிரஸுக்கு இல்லவே இல்லை ஏன்னா நீட்டு இந்தியா முழுக்க அமுல்ல இருக்குது எதிர்ப்பு கிடையாது அது காங்கிரஸ் இந்தியா முழுக்க செல்வாக்கு பெற்றிருக்கு தமிழ்நாட்டுக்காகவே பிரத்யேகமாக நீட்டினால் தமிழ்நாட்டு பாதிக்கப்படுது என்பதற்காகவே ராகுல் காந்தி பிரத்யேக கவனம் எடுத்து தமிழ்நாட்டுக்காகவே நீட் அதில் சேர்த்தார் தேர்தல் அறிக்கையில் அது எல்லாருமே சிறப்பா கொண்டாண்டாங்க காங்கிரஸ் அல்லாதவர்களும் அதை வரவேற்று பேசுனாங்க ஆனா அது குறித்து எல்லாம் எந்த வார்த்தையுமே சொல்ல நீட்டுக்காக இங்க நம்ம நாலஞ்சு உயிர பலி கொடுத்துருக்கறோம் அது சார்ந்து ராகுல் காந்தி ஒரு பெரும் பிரம்மாண்டமான ஒரு பெரிய தேர்தல் நடந்து முடியுது அப்ப யார் வெற்றி பெறுறாங்களோ அவர் வந்து நரேந்திர மோடி வெற்றி பெற்றால் அவருக்கு வாழ்த்து அல்லது தேர்தலுக்கு முன்னால சொல்றேன் இது வந்து தேர்தலுக்கு பின்னாடி வாழ்த்து விச்சார் நீங்க முகா ஸ்டாலினுக்கு தான் ஒரு வாழ்த்து நான் சொல்லலை இந்த வாழ்த்து தெரிவதுக்கான ஒரு லிங்க் முன்னால் இருக்கிறது சொல்றேன் மத்த எல்லாருக்கும் தெரிவிக்கலாம் ஸ்டாலின் கூட வாழ்த்து தெரிவிக்கிறார் எல்லாரும் சொல்றாங்க ஆனா இது எவ்வளோ பிரத்யோகமானதுங்கிறத சொல்றேன் அப்போ அந்த தேர்தல் அறிக்கையில அதை பத்தி எதுவுமே பேசாத மாறாக பிஜேபி தேர்தல் அறிக்கை அதுக்கப்புறம் வருது அந்த தேர்தல் அறிக்கையில சும்மா நதிநீரை நான் ஒப்பிடுவேன்னு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தவண்ண ஒரு பிரஸ் மீட் வச்சு அதை பாராட்டுறாரு பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில் நதிநீர் ஒப்புடுறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு நீட் உங்களுக்கு எப்படி உங்க இதயத்துக்கு நெருக்கமான ஒண்ணோ அது மாதிரி நதிநீர் இணைப்பு ரஜினிகாந்தோட இதயத்துக்கு நெருக்கமான ஒண்ணு அவர் ஆட்சியில இருக்கிற கட்சி அதை ப்ராமிஸ் பண்றாங்க இல்ல அது அதனால அவர் வரவேற்றாரு தனக்கு பிடிச்ச ஒன்றே செய்ய ஒரு அரசு வருது அது ஆயாரவே தர்றாங்க அது வரவேற்க மாட்டேன் அது எவ்வளவு பொய்யானதுங்கறது சொல்றியான்னா அதுக்கு முன்னால் ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் இல்ல அஞ்சு வருஷமும் மோடி தான் பிரதமராக இருந்திருக்கிறாரு அஞ்சு வருஷம் மோடி பிரதமராக இருக்கும்போது நதிநீரை நீங்கள் ஏன்பா இணைக்கலன்னு ரஜினிகாந்த் வீட்டுக்கே போனார் பிரதமர் அப்போ கூட சார் சார் இந்த நதிநீர் இணைச்சி விடுங்க நான் ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறதா சொன்னேன் அதையும் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை கூட நதிநீர் இணைப்பு பற்றி ஐந்து ஆண்டுகளாக ரஜினியும் அவங்க கிட்ட பேசுகிறேன் மோடி பார்க்குறேன் அடுத்த நாள் முதல் நாள் நான் ஃபோனில் கேட்குறேன் தலைவர் சிதம்பரம் கூட என் காரில் இருக்கார் யாருன்னு கேரு அன்றைக்கி ஆயிரம் விளக்கு தொகுதியில் பேசிட்டு வரோம் நாங்கள் யார்ட்டு பேர் மாதிரி ரஜினி சார்கிட்ட பேசுகிறேன் அண்ணன் பேசுகிறேன் கேட்டேன் என்ன என்ன நாளைக்கு மாதிரி மோடி வர கன்ஃபார்ம் பண்ணல இல்லை வீட்டுக்கு வரேன்னு ஆசைப்பட்டார் நான் எப்படி வர வரணுன்னு சொல்ல முடியும் தலைவர் சிதம்பரம் சொன்னேன் தலைவர் ராகுல் காந்திட்டு அப்பாயின்மெண்ட் கேட்க சொல்லுங்கள் அவர் பார்க்காட்டி நான் அதுக்கு அப்பெல்லாம் கேட்குறேன்னு சொன்னேன் இதே வார்த்தை சொன்னேன் ஸோ ஸோ மரியாதை நிமித்தம் சந்திச்சு அவர் கேட்டார் ஒரு பார்ட்டி லீடர் கேட்கும்போது ஒரு ப்ரீஎம் கேண்ட் கேட்கும்போது வீட்டுக்கு வரும்போது நான் எப்படி வர வரேன் சொல்ல முடியும் இந்த வார்த்தை என்று சொன்னார் அவர் ஏழு பேர் அந்த விடுதலைக்கு காங்கிரஸ் வந்து வேற ஸ்டாண்டான எடுத்தோம் நம்ம கோர்ட்டில் தானே நம்ம டிஎம்கே ஸ்டாண்டுக்கு நம்ம போலயாது தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலா தமிழ்நாட்டு நலனுக்கு ஒற்று போய் தலைவர் சிதம்பரம்லாம் தேர்தல் அறிக்கையில நம்ம சொன்னோம் நம்ம நீட்டுக்கு ஆனா இந்த விஷயத்த ஏழு பேர் விடுதலைக்கு நம்ம வந்து நம்ம வேற ஸ்டாண்ட் எடுத்தோம் கோர்ட்ல முடிவு பண்ணோம் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அந்த முடிவு எடுக்கணும்னு தான் நம்ம வந்து சொன்னோம் நம்ம ஸோ அதுலேயே எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் இருக்குது எங்களுக்கு இப்போ பிரபாகரன் படத்தை கூட தான் சிட்டி ஃபுல்லாக ஓட்டினாங்க நினைவு நாள் அன்னைக்கு கூட எங்களுக்கு ஊர்வலத்துக்கு அன்றைக்கி அந்த நலகிரி போய் போலீஸ் கேட்க சொன்னாரு எப்படி வாங்கினேன் சிட்டி பிரபாகரன் படத்தை ஒட்டியிருக்காங்க அதுவே எலெக்ஷன் கமிஷன்ல நீங்க போஸ்டர் என்ன வரீங்க எங்களுக்கு ஊர்வலத்துக்கு அந்த ஸ்டாண்டு வந்து அலையன்ஸ் பார்ட்டியா இருக்கும் பிரபாகரன் படத்தை சிட்டி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறேன் வந்து அந்த மோடியோட உறவு என்பதை அரசியல் ரீதியாகவே இருக்கிறார் தேர்தலுக்கு முன்னால் அவ்வளோ தமிழ்நாடே மோடி எதிர்ப்பாக இருக்கும்போது கூட அவர் வந்து இந்த தேர்தல் அறிக்கை ஆதரிக்காமல் அதை ஆதரிச்சதும் அமுல்படுத்தவே நதிநீதி பற்றி மோடி அரசு அது வரைக்கும் அஞ்சு வருஷம் எதுவுமே பேசாத அரசு அடுத்த தேர்தலுக்கு அறிவிக்கிறது பற்றி எந்த குற்றங்களும் இல்லாமல் இல்லை அதனால் அந்த அழைப்புங்கிறது ஒரு பிரத்யேகமான அழைப்பு அவர் கரத்தை தகரன்னு சொன்ன மாதிரி வருகிற சட்டசபை தேர்தலில் நம்ம அதிமுக இறங்கிய பிரச்சனை இல்லை பிஜேபியவே ரஜினிகாந்த் தலைமையில் வச்சு எதிர்கொள்ளலான்னு ஒரு கணக்கும் அதில் இருக்கலாம் நரேந்திரன் அப்படிப்பட்ட கணக்கு அதுல இருக்கா அதாவது எதையாவது ஒன்று பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்களையோ கலங்கப்படுத்துகின்ற நோக்கத்துல ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டுகின்ற தொடர்ந்து பேசப்பட்டு வருகின்றது ஒரு நட்பு அரசியல் இருக்க கூடாதா ஒரு நட்புணரோடு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக் கூடாதா நட்பின் அடிப்படையில் அவர் அழைக்க கூடாதா இன்றைய காலகட்டத்திற்கு மரியாதை கூட ரஜகியா தரவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவில்லை ஆரம்பிக்க போகிறேன் சொல்லியிருக்கிறார் கடந்த முறை இவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதேமாரி கடுமையாக இருந்த கமல்ஹாசன் அவர்களுக்கும் நாங்கள் அழைப்பை விடுத்திருக்கணும் அத்தனை பேருக்கும் அத்தனை அரசியல் கட்சி அழைப்பை விடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஆகவே இதில் அரசியல் காரணங்கள் என்ன பார்க்க முடியும் ஒரு தேர்தலுக்கு பிறகு அனை அனைவரும் சேர்ந்து ஒரு பாரத பிரதமர் பிரதமராக பதவியேற்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அரசாங்கத்திடம் இருக்கின்றது அதே போல எது மக்களிடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு வெறுப்பு அரசியலை தாண்டி ஒரு நட்பு ரீதியான ஒரு அரசியல் இருப்பதில் என்ன தவறு இருக்க முடியும் தெரியல அரசியல் கணக்கில் யாரும் கலங்கப்படுத்துல நட்பு ரீதியான அழைப்பு அப்படின்றதுல யாருக்கும் அதுக்கு யாரும் உள்நோக்கம் எல்லாம் கற்பிக்கல அதை யாரும் கலங்கமும் படுத்தல இந்த நட்புன்றது இத்தோட நீடிக்குமா இந்த அழைப்புன்றது அதுக்கு அடுத்த அரசியல் பயணத்துக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு ஊகம் இப்போ குருமூர்த்தி ஒரு பேட்டி கொடுத்தப்ப சொல்றாரு ஒரு பக்கம் ரஜினி இன்னொரு பக்கம் மோதி இத இந்த காம்பினேஷன்ல போவோம் ரஜினிகாந்த் ஒரு எம்ஜிஆர் மாதிரி உருவெடுப்பார் அப்படின்னு சொல்றது எல்லாம் கருத்துக்கள் இல்லையே நிச்சயமாக திரு குருமூர்த்தியோட கருத்தை நான் வரவேற்கின்றேன் இருக்கலாம் ஆனால் எம்ஜிஆருக்கு இணையான தலைவர் இன்றைக்கு மோடி அவர்களை சொல்ல முடியும் எம்ஜிஆர் அவர்கள் எப்பொழுது தமிழகத்தில் எப்படி ஆண்டப்படுது ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்ந்து வெற்றி பெற்றார் அதே போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கூட குஜராத்தில் தொடர்ந்து நான்கு முறை வெற்றி பெற்றிருக்கின்றார் இன்றைக்கு இந்திய தேசியத்தில் கூட இரண்டு முறை அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கின்றார் ஆகவே அவர் எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இன்றைக்கு மோடி அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர் அதே கணக்கில் ரஜினிகாந்த் வந்தாலும் கூட இதே செல்வாக்கோடு இருக்கலாம் என்ற நம்பிக்கை குருமூர்த்தி அவர்களுக்கு இருக்கலாம் அது அவருடைய சொந்த கருத்து ஆனால் எந்த விஷயமே ஒரு புள்ளியிலிருந்து தொடங்க போகிறது இது ரஜினிகாந்த் அவர்கள் நாளைக்கு வருவாரா மாட்டார் என்பதெல்லாம் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் கொள்கைகள் அறிவிக்க வேண்டும் அதன் பின் தான் பேச வேண்டும் ரெண்டு விஷயம் சொல்றீங்க எந்த ஒரு பெரிய நிகழ்வும் தானா நிகழ்ந்து ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குதுன்றீங்க இந்த பதவியேற்பு விழாவுக்கான அழைப்பு அப்படின்றது அதற்கான ஒரு புள்ளியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன்னொன்னு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் பேசின எல்லா கூட்டங்கள்லயுமே எம்ஜிஆர் நினைவு கூர்ந்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை காமராஜர் நினைவு கூர்ந்தார் ஆனா எம்ஜிஆர் நினைவு கூர்ந்தும் இங்க வெற்றி கிடைக்கல இப்ப எம்ஜிஆர் மாதிரி உருவெடுக்கக்கூடிய ரஜினிகாந்தை அழைக்கிறது அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்க முடியாதா எம்ஜிஆர் நினைவு கூர்ந்து வெற்றி பெறுவதற்காக நாங்கள் எம்ஜிஆர் பெயர் பயன்படுத்தல முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் எம்ஜிஆர் அவர்களுக்கு கௌரவம் செலுத்துகின்ற வகையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பாரத் ரத்னா எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் என்று நாம் பெயர் சூட்டிருக்க அவருக்கு கௌரவித்திருக்கின்றோம் நாளைக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் வந்தால் வேறு தலைவர் கூட அதே போல ஒரு கோரிக்கை இருந்தால் செய்ய முடியும் ஆனால் இதில் எல்லாம் அரசியல் பார்க்க வேண்டாம் மறைந்த தலைவர்களுக்கு அந்த வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு மரியாதை தான் பார்க்க வேண்டும் நான் புள்ளி என்று சொல்வது திரு குருமூர்த்தியோட கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன் எங்களுடைய கருத்து அல்ல ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் ஆரம்பிக்க வேண்டும் ம மதிமாறன் பேசுகின்ற பொழுது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் நதிநீர் இணைப்பை கண்டுகொள்ள சொல்லுகிறாரே நிதி மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்கள் கடந்த முறை தமிழகத்திற்கு வந்திருந்த போது கோதாவரியும் கிருஷ்ணாவையும் கோதாவரியும் காவிரியும் இணைக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இன்றைக்கு நேற்றுக்கு கொடுத்த அறிக்கையில முதல் வேலையாக தமிழகத்திற்கு கோதாவரி தண்ணீரை சேர்ப்பதாக சொல்லி இருக்கிறார் ஆகவே இதில் நாங்கள் எங்கு கைவிட்டு விட்டோம் எப்பொழுது விட்டுவிட்டோம் இதற்கான தனியாக ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் அமைக்கப்பட்டு அதற்காக நிச்சயமாக இந்த திட்டம் செயல்படுத்த மதிமாறன் கவலைப்பட வேண்டாம் கங்கை கோதாவரி காவிரியும் இணைப்பை விழா நிச்சயமாக மதிமாறன் அவர்கள் அந்த தண்ணீரை குடிக்கின்ற வகையில் வேகமாக ந நிறைவேறும் அது நம்பிக்கையோடு இருக்கோம் யார் இதில் ஏமாத்துகின்ற வேலை இல்லை அதற்கு ஏதோ ஐந்து ஆண்டு காலம் மோடி அவர்களை அவர் பார்க்கவில்லை ஒரு கோடி ரூபாய் வாங்கவில்லைன்னு சொல்றார் இதை இன்றைக்கு ஆரம்பித்தது இன்றைக்கு இல்லை வாழ்ந்த மறைந்த பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் இதை சொன்னோம் அப்பொழுது மோடி மரியாதைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கறன்னு சொல்லியிருக்காரு சரி நரேந்திரன் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தப்ப அஞ்சு வருஷம் அதாவது உங்க இன்டென்ஷன் வந்து நதிநீர் இணைக்கிறதுல உங்களுக்கு இருக்கிற ஆவலை புரிஞ்சுக்க முடியுது அது உங்களுக்கு ஆசையா இல்லை அப்படின்னு சொல்லல அஞ்சு வருஷத்துல காரியம் நடக்கல அப்படின்றதுதான் ஒரு விமர்சனமாக சொல்லலாம் இப்போ அடுத்த ஆண்டுகள் மக்கள் ஆட்சியை வழங்கியிருக்காங்க அடுத்த ஆண்டுகள்லையாவது அந்த ஆசை நிறைவேறுதா செயலாக மாறுதான்னு பார்க்கலாம் ஆனால் வன்னிய அரசை கேட்கணும் ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கு அதனுடைய முடிவுகள் பட்டவர்த்தனமாக கல்லில் எழுத்தின செ செதுக்குன எழுத்து மாதிரி தெரியுது யாருக்கு பலம் இருக்குது யார் கை ஓங்கி இருக்குது யார் கை ஓங்கலை யார் எடுபட்டாங்க அப்படின்னு பலவிதமான செய்திகள் இந்த தேர்தலில் போகுது ஒரு தேர்தல் முடிவுன்றது அந்த தேர்தலுக்கு மட்டுமான முடிவு இல்லை அது அடுத்த தேர்தலுக்குமான செய்தி அதில் இருக்குது அதுலேருந்து இந்த நகர்வை எடுத்துக்கிட்டு போகணுமா இல்லை இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து அந்த தொடர்ந்த அரசியலினுடைய நிகழ்ச்சி தான் வந்து நீங்கள் வந்து இதோட இந்த 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 ஐந்தாண்டுகள் இருக்கிற பிரச்சனை அப்படின்னா இந்த ஐந்தாண்டுகளுக்கு பிரச்சனை அப்படின்னா அதை தாண்டி போகாது அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல இந்த இப்போ நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் த தலைமையில் வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கோம்னா இந்த கூட்டணி வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக இதை கொண்டு போகிறோம் அப்போ தோல்வி அடைஞ்ச உடனே அவங்க வந்து அதுக்கான மாற்றத்தை மாற்றுவாங்க இப்போ அவங்க அதிலே வர் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல வெற்றிகரமான கூட்டணி வந்து அப்படி நீடிக்கும் இப்போ எனக்கு நீ இந்த கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானதுன்னா அதிமுகவோடு இணைஞ்சு அவங்க வந்து செயல்பட்ட அந்த கூட்டணி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்போ குருமூர்த்தி அவர்கள் வந்து எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு எம்ஜிஆர் மாதிரி இவர் வருவார் அப்படி அந்த இடத்த நிரப்புவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னென்னா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை வந்து ரஜினிகாந்த் ஏற்றுக்கொண்டவர் தான் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல நீங்கள் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா நீங்க வந்து சபரிமலை இசையில கூட வந்து பாரதிய ஜனதா என்ன ஸ்டாண்ட் எடுச்சோ அதே ஸ்டாண்டு தான் வந்து நடிகர் ரஜினிகாந்த் எடுத்திருந்தாரு தூத்துக்குடியில் வந்து பதினைந்து பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது பாரதிய ஜனதா என்ன நிலைப்பாடு எடுத்துச்சோ அதே நிலைப்பாடு தான் ரஜினிகாந்த் சொன்னார் அங்க ஊடி விட்டாங்க சமூக ஊடுருவி பிறகு விளக்கம்லாம் நான் விளக்கம் கொடுக்கறது வேற நீங்க வந்து எல்லா விஷயத்திலையும் நீங்க வந்து அவங்க அடி அடிப்படையாக வந்து அவர் இந்துத்துவ கொள்கையோடு ஒத்து வர வர்றதேன் அப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட குருமூர்த்தி அவர்கள் வந்து இதை வந்து முன்மொழிகிறாரு ஏற்கனவே வந்து நியூஸ் எயிட்டின்லேயே வந்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இதை வந்து வழிமொழி மாதிரி தான் பேசியிருந்தார் ரஜினிகாந்த் வந்து அரசியல் பொறுவர் கமலை விட ரஜினி எனக்கு எங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த தேர்தல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கு வெறுமனே அவர் கூப்பிடலை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து ரஜினிகாந்த் அவருடைய வீட்டுக்கே நேரடியாக போய் சந்திச்சிருக்கிறாரு மோடி அவர்கள் இது ஏதோ வந்து திட்டமிட்டு இன்னைக்கு கூப்பிடணும் கூப்பிடலாம் அப்படிங்கறதுல அப்படி கூப்பிட்டதுனாலயே அவர் அரசியலுக்கு வரல அவருக்கு பிறகு அவர் ப்ரைம் மினிஸ்டரா வந்தார் அதுக்கப்புறமா ஐந்து ஆண்டு காலம் முடிஞ்சது அந்த ஐந்து ஆண்டு காலமும் அவர் வந்து பிஜேபியோட தன்னை அடென்யூ பண்ணிக்கல பிஜேபி காரராக மாறலை தீமான வரவேற்றுக்கலாம் அல்லது நதிநீர் இணைப்பை வரவேற்கலாம் அப்படின்ற அங்குன்றும் இங்கொன்றுமான புள்ளிகள்ல நீங்க வந்து சொல்லலாமே தவிர அவர் வந்து பிஜேபியோட எங்க போனார் பிஜேபி மேடைக்கு போனாரா பிஜேபி நிகழ்ச்சியில கலந்துட்டாரா பிஜேபில சேர்ந்துட்டாரா அப்படி எல்லாம் எதுவும் பண்ணல தேர்தல் வரும்போது கூட அஸ்தி கூட கமலாலயன் கூப்பிட்டாங்க போல அவரு இல்ல நீங்க அதாவது சா அஸ்தி வந்துச்சுல்ல அன்னைக்கு வந்து கமலாலயம் எல்லாரும் போனாங்க அன்னைக்கு இல்லை நீங்க நடவடிக்கை போல நடவடிக்கை அன்னைக்கு நடவடிக்கைகளையும் சித்தாந்தத்தையும் நீங்க வந்து ஒப்பிட முடியாது நீங்க வந்து ரெண்டுக்கு ரெண்டையும் நீங்க வந்து நடவடிக்கைல சின்ன சின்ன செயல்பாடுகளில் வந்து நீங்க மாறும் போகும் ஆனா அடிப்படையில் சித்தாந்தத்தை அவர் என்ன மாதிரி ஏத்துக்கிறாரு அரச பயங்கரவாதத்தை அவர் வந்து எப்படி பார்க்கிறது இல்ல இந்த நகர்வு இந்த தேர்தலில் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர் வந்து பங்கேற்காம நான் சட்டசபையில் பங்கேற்பேன் அப்படின்னு சொல்றது கூட பாரதிய ஜனதாவுடைய மூவ் எப்படி இருக்கும் அடுத்த வந்து அவங்க வருவாங்களாங்கிற பொறுத்து தான் அவர் வந்து இதை மூவ் பண்றாரு நீங்க வந்து பாஜக வந்துடுச்சு

அழைச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு எனக்கு தெரியாது ஆனால் இவர் சொல்கிறார் பார்த்துருக்காருன்னு சொல்லி சொல்கிறார் அது வந்து வெளிப்படையாக எனக்கு தெரியாது ஆனால் அடிப்படையில் என்ன என்ன அப்படிங்கிறத நினைப்பேன் அவருடைய கொள்கை என்ன அவருடைய என்ன என்ன மாதிரியான வந்து கொள்கையை முன்னெடுத்து போறாரு யாருக்கு ஆதரவு தராரு என்ன மாதிரியான பிரச்சனை முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்தவங்க சொல்லுறோம் அவர் அடிப்படையில் நாங்கள் வந்து கணிச்சதில் வந்து அவர் வந்து நூறு சதவீதம் வந்து அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் இயல்பாக பாரதிய ஜனதா உங் உங்கள் பார்வை வந்து வெறும் நட்பு ரீதியான சம்பிரதாய அழைப்பில் தாண்டின அரசியல் கணக்குகள் இருக்குன்றிருக்கீங்க நான் ராம்கீட்டு அந்த கணக்கு கிட்ட கேட்கணும் இது வந்து ஒரு தேர்தல் முடிஞ்சதும் தங்களுக்கான அடுத்த முதலீடு அடுத்த யாரை வச்சு களம் இறங்கலாம் அப்படின்றப்ப ஒரு வெதநெல் ரஜினிகாந்த் அந்த வெதனலை நோக்கி பிஜேபி பயணப்படுது அப்படின்னு பார்க்கலாமா இல்லை அது இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னென்னா பாஜகவுக்கு தான் ரஜினி தேவை ரஜினிக்கு பாஜக தேவையில்லை ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம் என்னென்னா தமிழ்நாட்டுக்கு தேவை வந்து ஒரு பாசிட்டிவான குரல் இப்போ அந்த ஒரு மோ பாஜகவோட அழைப்பை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ரஜினிங்கிற ஒரு நல்லெணுக்க ஒரு தூதுவராக அவர் போகணும் அந்த குரல் அது மேலே நம்பிக்கை வச்சு அவங்க அழைக்கிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குரல் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவை இப்போ நீங்கள் பாருங்களா ஜெயித்த முப்பத்தெட்டு எம்பிக்களில் ஒரு சில பேர் ஏர்போர்ட்டில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இனிமேல் பாஜக வந்து தமிழகத்துக்கு மேலே வந்து ரொம்ப கோபம் காட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டியை வந்து அவங்க வந்து காமிக்கிறாங்க ஸோ ஒரு பாசிட்டிவ் குரலில் என்ன என்ன சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக இனிமேல் நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்க நாங்கள் பாத்துக்கிறோம் நாங்க வந்து வெள்ளிக்கிட்ட போய் பேசி தேவையானதை செய்வோம் அப்படிங்கிற குரல் வெளிப்படணும் ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கையை விதைத்திருக்கணும் மேல வந்து ஒரு ரெண்டு பார்வை இருக்கு இப்போ இது வந்து இவங்க சொல்றாங்க பிஜேபி நம்மளை வந்து ஒடுக்கக்கூடும் தமிழகத்திற்கு நன்மை கிடைக்காமல் போகக்கூடும் தமிழிசையும் இன்னொரு கருத்தை சொல்றாங்க நன்றி மறந்துட்டாங்க

வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த நம்பிக்கைகள் எல்லாம் தாண்டி ரஜினிகாந்த் மேல பாஜக நம்பிக்கை வெளிப்படுத்துது அப்படி பார்க்கலாமா இல்ல பாஜக ரஜினி வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்கள் ரஜினி ஒரு நல்லணக்க தூதரா செயல்பட முடியும் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற ஹோப் அவங்க என்ன நினைச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள் எதனால முப்பத்தி பேர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவங்க போய் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்க டெல்லியில் நமக்கு சார்பாக ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க இப்போ அது ஃபெயில் ஆயிருக்கு நம்ம கண் கூட நமக்கு தெரியும் தூதர் அப்படின்றது ரெண்டு வகையான ஒரு சென்ஸ்ல இருக்கு ஒன்னு வந்து நீ இப்ப இருக்கக்கூடியது அதிகாரத்துக்கு வருவது அதிகாரத்தை பெறுவதுன்றது நீங்க சொல்றது ஒரிஜினலா நல்லெண்ண தூதர்ன்றது வந்து குட்வில் அம்பாஸ்டர்ன்றவங்க ஒரு நல்ல விஷயத்தை பொது நன்மைக்கு தங்களுடைய பிரபல்யத்தை ஆதாயம் இல்லாமல் பயன்படுத்தி ஒரு நல்ல செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது அதுக்கு பயன்படுவாங்க இப்ப நடக்க போறதுன்றது தேர்தல் தேர்தல் சாதன சிந்தனை அதிகாரத்தை கைப்பற்றுவது அதற்கான அணிகளை அமைப்பது அதுக்கான களம் காண்பது அப்படின்ற ஒன்று இதுல குட்வில் அம்பாஸ்டர் நல்லெண்ண தூதர் யார் நல்லெண்ணத்துக்கு யார் தூதர் நான் இதுதான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் இதுல ஒரு பின்னாடி ஒரு அரசியல் கணக்குகள் இல்லை பொதுவா நம்ம இப்படிதான் ஒரு பாசிட்டிவான அணுகுமுறையில தான் பார்க்கணும் அவங்க கூப்பிட்றாங்கன்னா அது ஒரு இதை ஒரு ரெப்பரசன் கூப்பிட்றாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இது இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இது ஒரு ரெண்டாவது விஷயம் ரஜினி வந்து அவருடைய அரசியல் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் தான் முன்னெடுத்திருக்காரு நதிநீர் இணைப்பு ஆகட்டும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தேவை இப்படிப்பட்ட பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு சொன்னாங்க நதிநீர் அழைப்புக்கு எதிராகவும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இல்லையா அதிமுகவும் நதிநீர் ஆதரவு திமுகவும் தேசிய இணைகள்ல தென்னிந்திய நதிகளையாவது இணைங்க வந்து முப்பத்தி எட்டு எம்பிக்கள் பதவி இப்ப தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க போய் இன்னும் பதவியே ஏற்கல ஆனா நாடாளுமன்றம் கூடல அந்த நாடாளுமன்றத்தில் கூடி இவங்க தங்களோட செயல்பாட்டை சொல்றதுக்கு முன்னாடியே

உங்களுக்குரியதெல்லாம் நாங்க பார்த்துப்போம் அதை வந்து கலங்க தேவையில்லை அப்படின்னு அந்த தரப்புல இருந்து சமைக்க வரும் நீங்க கேட்கற இடத்துல இருக்கிறவங்க தானே நான் வந்து அதை நரேந்திர மோன்றவர்கள் வந்து அதை வந்து உறுதிப்படுத்தலாம் நான் அது இல்லைன்னு சொல்ல ஆனா நான் அந்த முப்பத்தெட்டு எம்பிகளும் இதை வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் சைனோட டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை விதைத்து விட்டு போகலாம் போறதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ண போகலான்னு சொல்லுங்க சரி இப்போ கவர்னர் இருக்காரு கவர்னர் நேரடியா பாஜக ஆதரிச்சு பேசுறது கிடையாது அதனால ஒரு பாஜக இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது அது மாதிரிதான் ரஜினி கவர்னர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற அரசியல்வாதி அதான் அவர் ஆக்டிவ் அரசோட பிரதிநிதியாக தான் எடுத்து செயல்படுவார் ஆனால் வெளிப்படைய அவர் கருத்து சொன்னாருன்னா அவருக்கு அடையாளம் வந்துரும் அதனால அந்த அடையாளத்தை பேணி எப்படி பாதுகாக்கிற ஒரு கவர்னர் அவரோட உள்ளுணர்வு எடுப்ப பாஜகவா இருக்குதோ அது போல் அரசியலில் அறிவிக்கப்படாத ஒரு கவர்னர் மாதிரி ரஜினிகாந்த் வந்து தன்னோட ஆதரவை கவர்னர் மாதிரி கொடுக்குறது முன்னே அதை விட முக்கியமான ஒன்று ராம்கி எழுப்புற ஒரு கேள்வி இது எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் ஏதோ ஒரு அச்சம் நம்மள சூழப்போகுது எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையை ஒரு நெகட்டிவிட்டியை வெளிப்படுத்துறாங்க இது ஒரு எதிர்மறை அரசியலை செய்யறாங்கன்னு சொல்ற யார் எம்பிகள் செய்யறாங்களா

நீங்க ஓட்டு போடாத தமிழ்நாட்டை நான் உண்டு இல்லைன்னு பண்றேன் பாருன்னு சொல்றது பாஜக காரங்க தான் சொல்றாங்களே தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டின் 38 எம்.பி களோ பிரதம்பர் வந்து மோடி தான் நம்புறாங்க அரசு கொண்டு வரது நீங்க தான் அவங்கள வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு இடமே இல்லை நீங்க சொல்றீங்க அவங்களோட வாயத்தை நீங்க ஒரு நிமிஷம் நரேந்திரன் குருக்கட ஒரு மரா நரேந்திரன் மீண்டும் இந்த தவறான பிரச்சாரத்தை ஏன் அவர் சொல்லுகிறார் என்று தெரியவில்லை வன்னியரசு அவர்கள் எந்த இடத்திலும் எச் ராஜா அவர்களோ தமிழிசை அவர்களோ தமிழகத்தினர்களை பார்த்துக் கொள்வோம் என்று கோபமாக சொன்னதாக எந்த ஒருத்தர் ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள் மறுபடியும் இதே போன்ற கடந்த ஐந்தாண்டு காலமாக என்ன போய் சொன்னார்களோ அதே போய் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மீண்டும் மீண்டும் பொய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எங்க பேசுறாங்க எச் ராஜா அவர்கள் எங்க பேசினார் மரியாதையில் தமிழிசைகளை எப்போ பேசினாங்க ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க ஏதோ வாய் வாய்ப்புதோ மாங்காய் புளிச்சதோன்னு இன்னைக்கு என்ன வேணால் பேசலாமா தமிழக மக்களுக்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மீது ஒரு வெறுப்பை அப்படியே ஒரு நீர்புத்த நெருப்பாக வைக்க வேண்டும் என்பது உங்களுடைய கனவாக இருக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் மக்கள் ஒருமுறை சைவு சாிக்கலாம் மற்றொரு முறை சைவிசாய்ப்பார்கள் என்று நிச்சயமாக திரு வன்னியரசு அவர்களை நீங்கள் அப்படி ஒவ்வொரு ஒருபோதும் நினைக்க வேண்டாம் என்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி நாடகத்தான் பார்க்கும்பொழியே வாக்களித்தவன் வேறு வாக்களித்தே தனித்தனியாக பிரித்து நாங்கள் பார்த்ததும் இல்லை பார்க்க போவதும் இல்லை இதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் தயவு செய்து மீண்டும் சொல்லுகிறேன் இந்த தவறான பிரச்சாரத்தை நீங்கள் கைவிட வேண்டும் சொல்லாத வார்த்தைகளை சொன்னதாக சொன்னால் எங்களால் அதே போல ஆயிரம் பொய்களை எங்களால் சொல்ல முடியும் ஆனால் பொய் சொல்வது கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது இல்லை நான் ஒரே ஒரு செய்தி நான் வந்து மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் மீதோ ஹச்ராஜ் அவர்கள் மீதோ நான் வந்து தவறான பரப்புரையை செய்யவில்லை நேற்றைக்கு நீங்க நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியுடைய மரியாதைக்குரிய தமிழிசை அவருடைய முழுமையான பேட்டியை பார்த்தீர்களானால் அந்த பேட்டில சொல்ல வந்தது அவர் இதான் சொல்கிறார் நாங்கள் நிறையா செய்யணும்னு நினைச்சோம் ஆனா நாங்க எங்களுக்கு ஓட்டு போடல நாங்கள் எப்படிப்பா செய்யறது அதான் அவங்க அதான் கேட்கறாங்க அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் ஓட்டு போடல நாங்கள் செய்ய மாட்டோம்னு தான் அர்த்தம் வேற என்ன சொன்னீங்க வெளிப்படை நான் வந்து பொய்யான பரப்புரை செயலை மரியாதைக்குரிய நரேந்திரன் அவர்களை பொய்யான பரப்புரை செயலை நீங்க நேற்றைக்கு நியூ சேட்டின் தொலைக்காட்சியுடைய நேர்காணல் நீங்க பாருங்க அதுல இவங்க சொல்றாங்க அது அடிப்புல நாங்க பேசுறோம் ஒன்னு ரெண்டாவது இருங்க ரெண்டாவது ரெண்டாவது என்னன்னா நீங்க கடந்த ஐந்து ஆண்டுகள வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி எழுதில ஐந்து ஆண்டுகள் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க என்ன பண்ணிருக்கீங்க நீங்க ஒண்ணுமே பண்ணல இந்த என்ன ஆண்டுகள் செய்யல அதனால மக்கள் தீர்ப்பு இருக்காங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஏதேனும் செய்வோம் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம் நீங்க வந்து தியாகு ஒரு அம்சம் நீங்க சொன்னீங்க செங்கோட்டையன் வந்து சந்திச்சாரு அப்படின்னு அது வந்து ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லு சொல்லுங்க ஒரே ஒரு பதில் சொல்லு சொல்லுங்க நரேந்திர அதாவது தமிழிசாவல் சொன்னது நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் நிறைய செய்ய வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்க ரீதியாக நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை அவர் வெற்றி பெற்று வந்தாலும் நிறைய செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்தை குரல் கொடுக்க வேண்டும் நினைத்தார் அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் மற்றபடி வேறு எந்த ஒரு அர்த்தத்திலும் சொல்லவில்லை அதை தவறாக புரிந்து என்னுடைய கோரிக்கை சரி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் செங்கோட்டையன் சந்திச்சார் அப்படின்ற ஒரு புள்ளியில் வந்து தொடங்குனீங்க அவர் ஒரு சீனியர் மினிஸ்டர் அதிமுகவுடைய மிகப்பெரிய ஆளுமைகள்ல ஒரு குறிப்பிட தகுந்த ஒருத்தர் அவர் சந்தித்தார்ன்றதுக்கு இதுவரையிலும் ஊடக செய்திகள் எதுவும் நாம் பார்க்கல அமைச்சரவையில செங்கோட்டையன் திறம்பட செயல்பட அவர் கொண்டு தான் அவர் வந்து ஓபனா வந்து டிக்ளேர் அது எல்லோருக்கும் தெரிஞ்சது அண்ணன் செங்கோட்டையன் மட்டும்தான் வந்து சிறப்பாக இந்த அமைச்சர் வந்து சிறப்பாக செயல்படுறார் பப்ளிக் சப்போர்ட் அவர் அவருக்கு மட்டும் தான் ஓப்பனா வந்து அது வெளிப்பாட நிகழ்ந்தது யாருமே அவர் சொல்ல சூப்பர் ஸ்டார் வந்து ஒன்லி செங்கோட்டை அண்ணன் மட்டும் தான் பாராட்டி சொன்னேன் இந்த இந்த ரெஸ்கார்ட் இருக்கிறது ஆண்ட் ரெகார்ட் உங்களுக்கே தெரியும் செங்கோட்டையனை அவர் பாராட்டினார் அதுல இல்லை ஆனா செங்கோட்டையன் போய் அவரை சந்திச்சார் அப்படின்னு சொல்ற செய்தி இருக்கே அது வந்து ரொம்ப அரசியல் மூணு மாசமா சொல்லிட்டே புதுசா சொல்லுங்க அது மூணு மாசமா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக உன்னை இன்றைக்கி சொல்லணா ஆனால் செங்கோட்டையை நிறையா லீடர்ஸ் தான் பார்க்குறாங்க எல்லாருந்தும் போய் பார்க்குறாங்க அவரை ஒரு இவங்க மட்டும் குறிப்பிட்டு பிஜேபி மட்டும் பார்க்கலன்னு சொல்கிறேன் காங்கிரஸ் லீடர்ஸ் கூட தான் பார்க்குறாங்க தான் பார்க்குறாங்க அவரை கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் கூட போய் பார்த்துருக்காங்க அவர் பார்க்காம இல்லை அவரை சொல்லிட்டு ஒரு நட்பு பாராட்டுறாங்க அவர்கிட்ட ஸோ செங்கோட்டையன் அவரை சந்தித்தது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு வரைக்கும் முரசொல்லில் வந்து ஒரு மறுப்பே கொடுத்ததில்லை ரெண்டு நாளில் மறுப்பே கொடுத்துட்டாங்க ஒரு அது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து வேணாம் இதுக்கு இஷ்யூவில் ஒரு ஃபுல் பேஜ் அட்டாக் பண்ணாங்க அக்டோபர் டுவெண்ட்டி வந்த ஆர்டிகலுக்கு வந்து ஒரு மறுப்பே கொடுத்தாங்க ஸோ அது ஒரு ஸ்மூத்தாக போதும் கலைஞர்களோட செலத்திறப்புக்கு அவர் போனார் அது வந்து ஸ்டேஜ் கூட போகல ஓரமாக நின்று போனார் கமல்ஹாசன் கூட தான் பத்திரிக்கை கொடுத்தாங்க கமல்ஹாசன் வரல அந்த ஓப்பனாக போய் நின்று அந்த அந்த செல ஓப்பனிங் வந்து போய்ட்டு வந்தார் அவர் ஸோ அதனால் வந்து எல்லாருக்கிட்டேயும் நட்புப்பட்டார் மோடியை விஷ் பண்ணார் அண்ணன் ஸ்டாலினை கூட தான் மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் அவருக்கும் விஷ் பண்ணார் ஸோ அவர் வந்து ஓப்பனாக எல்லாமே அதாவது ஜெயலலிதா மேடையிலே வந்து கலைஞரை பாராட்டி பேசணும் ஜெய்டி ஃபங்க்ஷன்லேயே வந்து அந்த வந்து நம் மதிமாறன்ட்ட கேட்கணும் இந்த குருமூர்த்தி அவர்களுடைய கணிப்பு அதாவது ஒரு நம்பிக்கை அவர் வந்து ஆருடம் சொல்கிறார் எம்ஜிஆர் வந்து ஒரு எம்ஜிஆரை போல உருவெடுப்பார் அங்கே டெல்லியில் வந்து நரேந்திர மோடி வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆளுமையாக வளர்ந்துருக்கிறார் இப்போ இந்த தேர்தல் முடிவுகள்லாம் சொல்கிறப்ப சொல்கிறார் கடைசி நேரத்தில் ஒரு அமைந்த கூட்டணி கடைசி வரலையும் எதிர்த்திருந்தவர்கள் திடீரென்று கூட்டணி சேர்ந்தது இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கல அதையே வந்து திமுக கூட்டணி ஏழு மாதத்துக்கு முன்னாடியே கூட்டணியை உருவாக்கி அவங்க ஏழு மாத காலமாக ஒரே திசையில் பயணம் பண்ணாங்க இதெல்லாம் காரணங்கள்னு அனலைஸ் பண்ணி சொல்கிறப்ப ரஜினிகாந்தை சொல்கிறது வந்து ஏற்கனவே அவங்க ஆளும் கட்சி ஒன்றோடு கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க கூட்டணியில் தேமுதிக பாமக இன்னும் சில கட்சிகள் இருக்குது வாக்கு வங்கி இருக்கிற கட்சிகள்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லப்பட்டவை இப்போது தேர்தல் முடிவுக்கு பிறகு ரஜினியை நோக்கி அதை நகர்றதுன்றது வந்து ஏடிஎம்கே ப்ளஸ் ரஜினியா இதை யாருக்கு எதிரான அல்லது ஆதரவான ஒரு யாருக்கு செக் வைக்கிறதுக்கான மூவ் இல்லை நீங்கள் குருமூர்த்தி வந்து செல்வாக்கு பெற்று தலைவர் கிடையாது அவர் யாருன்னு மக்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் மீடியா பீப்புள்ஸுக்கு தெரியும் அதிகார வர்க்கத்துக்கு தெரியும் குறிப்பாக பிஜேபிக்கு அதிகார வர்க்கத்துக்கு அப்போது யாரோடு கூட்டணி வைப்பது அண்ணா அமுகோட கூட்டணி வைப்பது குறித்து குருமூர்த்தி முதல்ல பேசினார் அமுக கூட்டணி வச்சாங்க அப்போது இதோட என்ன நடக்க அடுத்தது பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன பண்ணுங்கிறது முன்னறிவிப்பை எப்பவுமே குருமூர்த்தி தன்னோட எழுத்துக்கள் மூலமாக அறிவிக்கிறார் இப்போ ரஜினிகாந்த் பற்றி எம்ஜிஆர் மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாருல்ல எம்ஜிஆர் அவர் பெருசாக புகழ்ந்து பேசுகிறதே கிடையாது ஏன் எம்ஜிஆர் மாதிரி பில்டப் கொடுக்குறாருன்னா அரசியலுக்கு திரும்பி அவர் வரப்போகிறாரு பெரிய செல்வாக்கு தலைவராக வரப்போறாரு வந்தாருன்னா அவர் பிஜேபி சார்ந்த விஷயங்கள் லீட் பண்ணுறதுக்கு ரஜினிகாந்தை தயார் பண்ற ஒரு துணி தான் இது குருமூர்த்தி வந்து ஒரு சர் நரேந்திரன் மாதிரி மறுத்து பேசுற மாதிரி இருக்கடா குருமூர்த்தியோட ஸ்டாண்டு அவர் காரோட இல்லாமல் இருக்கலாம் நரேந்திரனுக்கு என்ன பிஜேபியில் அதிகாரம் இருக்குதோ அது மாதிரி பல மடங்கு அதிகாரம் படைத்தவர் குருமூர்த்தி குருத்னு சொல்கிறீங்க அந்த கருத்தை மதிப்பாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ இன்னொரு இன்னொரு பார்ட் அதில் ரஜின கருத்தை மதிக்கிறது இல்லை ரஜினியோட உளவியல ரஜினியோட எண்ணத்தை குருமூர்த்தி பிரதிபலிக்கிறாருன்னு சொல்கிறேன் இல்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இதே திரு குருமூர்த்தி சொன்னாரு ஒரு பக்கம் மோடி இன்னொரு பக்கம் ரஜினி அப்படின்னு ஒன்றை அவர் ப்ரொப்போஸ் பண்ணார் ஆனால் ரஜினிகாந்த் அதை ஏற்றுக்கல நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் வருவார் அந்த அணிக்கை அவர் தலைமை தாங்க போகிறார் பிளவுபட்ட அதிமுகவுக்கு பிளவுபட்டிருந்த நேரத்தில் அதற்கு தலைமை தாங்க போகிறார் இப்படி பல செய்திகள் வந்தன ரஜினிக்கு ஆதரவான ஒரு நிலை தான் வந்து எப்போதும் துக்களை கெடுத்தது அவர் வரணும் அவர் லீட் பண்ணணும் அப்படின்றது அதில் பிஜேபி இருக்கணும் ஏடிஎம்கே இருக்கணுன்றது அவங்க சொல்லிகிட்டு இருக்கிற ஸ்டாண்ட் பட் கடந்த காலத்தில் அது நடக்கலையே அவர் மறுத்துட்டாரு ரஜினி இல்லை அதான் ரஜினிகாந்த் அவரோட இந்த நாடாளுமன்ற தேர்தலை இலக்காவே அவர் வைக்கலை நாடாளுமன்ற தேர்தல் அல்ல அவர் அரசியலுக்கு திருப்பி கொண்டு வந்த சட்டசபை தேர்தலுக்குள்ள அவருக்கு படம் அடுத்தடுத்து ஓடுறது கையில காசு வாயில தோஷம்ங்கற மாதிரி அவerte படம் தான் இப்ப முக்கியமா இருக்கு அவர் பார்த்தார்கள் சொல்லு 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 நம்மளக்கு சப்போர்ட் வந்து

ராகுல் காந்தி பத்தியோ அட்டாக் பண்ணியே பேசுறது கிடையாது இது வரைக்கும் ஒரு இடத்துல பேசுறது சொல்லவே இல்லையே அட்டாக் பண்ண நீங்க பேசுறீங்க ரஜினி சார அண்ணன் ரஜினி அவர்கள் காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரா இந்த அந்த ஒரு பாயிண்ட சொன்னாரோ இல்லையா நான் என்னோட ஸ்டாண்ட் நியூட்ரல் ஸ்டாண்ட் தான் சொன்னார் என்னைக்குமே பிஜேபி நான் சப்போர்ட் பண்ணு சொல்லவே இல்ல மோடி ஃப்ரெண்ட் சொன்னார் அவ்வளவுதான் எங்காச்சும் அவர் எங்க அட்டாக் சார் நீங்க சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் குருமூர்த்தி சொன்னாலும் அல்லது வேற யார் என்ன சொன்னாலும் ரஜினிகாந்த் வந்து பிஜேபி உடைய கொள்கையோடு இணங்கி போகாதவரு காங்கிரஸை பிஜேபியை திருப்திப்படுத்துறதுக்காகவும் வேற காரணங்களுக்காகவோ காங்கிரஸை விமர்சிக்காதவர் அவர் அந்த பக்கம் தள்ள முடியாது தள்ளக்கூடாது அப்படின்றது உங்க கருத்தை நான் எடுத்துக்கிறேன் அவரோட விருப்பம் அது ஆனா ரஜினி அப்படி இல்லங்கறதை நம்ம சொல்றோம் அவர் தன் விருப்பத்தை சொல்றாரு ஒருவேளை

எங்கள் களம் தமிழ்நாடு சட்டமன்றம் நாடாளுமன்றம் எங்கள் களம் இல்லை ஒரு ஆண்டுக்கு முன்னாடி போர்க்களத்துக்கு தயாராக இருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் கூட போர் அப்படின்னு வந்தபோது இது நம்முடைய போர்க்களம் இல்லை நம்ம களம் வந்து தமிழ்நாடுன்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டார் இந்த தேர்தலை பொறுத்தவரை யாரையும் என்டாரஸ் பண்ணல யாருக்கு ஆதரவாகவும் வாக்கு கேட்கலை இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி தோற்றுக்கிறது அதிமுக தோற்றுக்கிறது அவங்க வந்து தங்களுடைய தோல்விக்கு காரணங்களாக ஆராய்ஞ்சிகிட்டு இருக்கிறாங்க பிஜேபியினுடைய முன்னணி தலைவர்களே லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கிற நிலைமை வந்திருக்கு இந்த தோல்வி அப்படின்ற ஒன்றிலிருந்து ரஜினி எதை புரிஞ்சுப்பார் இந்த தோல்விக்கான காரணம் என்னன்றது ரஜினியின் பார்வையில் எப்படி எடுத்துப்பாருன்னா ரஜினி பிஜேபியின் குரலாக அல்லது பிஜேபியின் விருப்பத்துக்காக குருமூர்த்தி அந்த கருத்தை சொல்கிறாரு பிஜேபி நலன் சார்ந்து சொன்னாலும் கூட ரஜினியின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிப்பட்டதா இல்லை எனக்கு முதல்ல அந்த குருமூர்த்தி குரலை சொல்லிடுறேன் குருமூர்த்தி குரல்ங்கிறது குருமூர்த்தி பல தரவை அதை சொல்லியிருக்காரு பலதர எழுதிருக்காரு ஸோவும் சொல்லியிருக்காரு ஈவன் நீங்கள் நரசிம்மராவும் நான் தொண்ணூத்தஞ்சில் மூன்று முறை ரஜினி சந்திச்சு வாங்க அரசியலுக்கு வாங்க காங்கிரஸ் கட்சியில் சேருங்கலாம் சொல்லியிருக்காரு அதனால இவங்க அவங்கவுங்களுடைய நரசிம் ராவ் வேணான்னு சொல்கிறார் பாலிட்டிக்ஸே வேணான்னு சொன்னார் காங்கிரஸ் சேர சொல்லல ஏதோ இல்லை நரசிம்ராவது இல்லை நரசிம்ராவ் பார்த்ததுக்கு உங்களுக்கு பாலிடிக்ஸ் வாங்கினாங்க நீங்கள் வேணான்னு சொல்லிட்டாரு நான் சப்போர்ட் பண்ணிட்டேன்னு சொன்னார் இதை நடந்தது நைன்டி சிக்ஸில் நைன்டி ஃபைவ் எண்டில் அடைக்கல் ராஜ் போய் கூப்பிட்டு போனால் டெல்லியில் தலைவர் மூப்பினார்லாம் வச்சு பார்க்கும்போது பாலிடிக்ஸே வேணான்னு சொல்லிட்டேன் என்ட்ரி பண்ணுவேன் நான் நரசிம் சொன்னது ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்து இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் மூலமாக என்னுடைய சொல்கிறேன் என்னென்னா ஒருவேளை அவர் வந்து அவர் எதுக்காக வராருன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துக்காக வராரு இப்போ மாற்றத்தை வந்து இந்த சமையல காலகட்டத்தில் வாய்ப்பு இல்லைங்கிறதா தோணுது எனக்கு குறைந்தபட்சம் அடுத்து ஒரு ஆறு மாதம் இளமை வந்து ஒரு மாறணும் இப்போ ஒரு வந்து ஒரு போர்க்களமாக இருக்கிற தமிழகம் வந்து ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பணும் அது வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவார் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அவர் எந்த மூவும் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னால் தேர்தல் நடந்தாலும் தேர்தல் வெற்றிக்கு பிறகு தோல்விக்கு பிறகு ஒரு மூணு மாதத்தில் இயல்பு நிலை வந்துடும் கட்சிகளே அவங்களுடைய இயல்பான அன்றாட பணிகள் இறங்கிடுவாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் கட்சி கூட்டங்கள் நடத்துறது கட்சிக்கான மாநாடுகள் திரட்டல் அப்படின்னு சொல்லி படிப்படியாக அவங்களுடைய செயல்பாடு போடும் யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் அது நடக்குது இப்போ பிஜேபி அதிமுக அப்படின்ற ஒன்று இன்னும் இன்னொரு கேம்ப் ஃபுல்லாக இருக்குது திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்த அணி வந்து வெற்றி பெற்றாங்க அவங்களுக்கு இன்னொரு வலிமை தேவைப்படும்னு அவங்க நினைக்க போகிறதில்ல கமல்ஹாசன் அந்த ஆதரவு கருத்தை வெளிப்படுத்தும்போது கூட அவங்க கமல்ஹாசனை அவங்க அகாமடேட் பண்ண தயாராகலை பட் யாருக்கு தேவை இருக்குன்னா தோற்றுப்போன ஒரு அணிக்கு தேவை இருக்குது அந்த தோல்வியை ரஜினிகாந்த் என்னவாக பார்ப்பாருன்னு கேட்டேன் இல்லை அது வந்து அன்னாதிமுக கூட்டணிக்கு தோல்வின்னு சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா ஓட் பேங்க்கும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க ஸோ அதில் நம்ம ஒன்று சொல்லி கிட்டத்தட்ட இப்போ ஒரு விஷயம் ஒரு விசிபடி என்ன வந்துச்சுன்னா அன்னாதிமுக ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் ரெண்டு பேருடைய ஓட் பேங்க் வந்து ஒரு கன்சிடபுள் அமௌண்டாகவும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது நீங்க இப்ப மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடத்துல இருக்கீங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்றீங்க இல்ல உங்க கூட்டணியாவே நம்ம பார்ப்போம் கூட்டணியா பார்க்கும்போது மினிமம் அவங்களால ஒரு அசம்பிளியில ஒரு நாற்பத்தி நாலு சதவீதம் அவங்களால எடுக்க ஒரு இது பண்ண முடியுது நீங்க இந்த மூன்று அடுத்த மூன்று கட்சிகள் பார்க்கும்போது கமலாகட்டு சீமானாக தினகரன் ஆகட்டும் இவங்களுடைய இவங்க எல்லாம் ஒரு அணியா திரண்டு நின்று போட்டிட்டு இருந்தால் கூட அவங்களால ஒரு பத்து சதவீதம் கூட தொட்டிருக்க முடியாது அப்படிப்பட்ட நிலைமை இருக்காது அது இன்றைய சூழல்ல வந்து மாற்றம்ங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் மற்றவர்கள் மொத்தமா சேர்த்து அவங்க எல்லாமே பதினஞ்சு சதவீதம் இதில் வந்து திமுக காங்கிரஸ் அப்படின்ற அந்த ரெண்டு கூட்டணி வந்து ஐம்பது சதவீதத்தை கிடக்கிறாங்க சில இடத்துல அந்த மொத்த கூ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சதவீதம்ன்றது வலுவாக இருக்குது அதில் வந்து திண்டுக்கல்லில் அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக கூட்டணியில் தோக்குதுன்னு சொன்னால் அதிமுக வாக்குகள் எங்கே வாக்கு இங்கே எங்கே இருக்குது சிறிபெரும்புதூரில் அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசம் தோக்கிறது மட்டும் காரைக்குடியில் சிதம்பரத்தில் அவர் வந்து மூணு லட்சம் நான்கு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துலேயே நாலு தொகுதியில் தோக்குறாங்க கரூரில் தம்பிதுரையா நாலு லட்சம் ஒரு வித்தியாசத்தில் இருக்கிறாரு அப்போ எங்க போச்சு அந்த வாக்கு வங்கி வாக்கு வங்கி இருக்குன்னா அது இந்த வெளிப்பட்டு இருக்கணும் இல்லை இல்ல நீங்க வந்து ஒரு நம்ம பர்சன்டேஜ் நம்பர் தான் பாக்குறோம் இப்போ ஆக்சுவலாக என்னென்னா இப்போ அவங்களுடைய கூட்டணி பெற்ற மொத்த வாக்கு வங்கி தான் நம்ம பாக்குறோம் இதுல வந்து நம்ம எந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு வீக்காக ஒரு அனலைசிஸும் நம்ம பண்ணி தான் ஆகணும் நான் என்ன சொல்றேன்னா ஓவராலாக நம்ம பார்க்கும்போது கூட மக்கள் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தொகுதி கரூர் இருக்குன்னா கரூருக்கு பக்கத்துல இருக்கிற தொகுதி திண்டுக்கல் திண்டுக்கல்லில் பாமக நின்னது அதனால் ஓட்டு போடலன்னு சொல்லலாம் இன்னொரு தொகுதி திருச்சி அங்கே திருநாவுக்கரசர் நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் தேமுதிக அதனால் தேமுதிகவுக்கு ஏடிஎம்கே ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு சொல்லலாம் கரூருக்கு என்ன சொல்வீங்க கரூரில் எதிர்த்து நின்றது திமுக கூட இல்லை எதிர்த்து நின்றது காங்கிரஸ் தம்பிதுரையை ஒப்பிடுறப்ப ஜோதிமணி அவ்வளோ வலுவான வலிமையான வேட்பாளர் அல்ல இவர் ஒரு வெற்றன் பல தேர்தல்களை பார்த்த ஒரு முன்னோடி அவரே நாலே கால லட்சம் ஓட்டில் தோக்குறாருன்னா அது அந்த வாக்குவங்க என்ன ஆச்சு அப்போ ஏடிஎம்கேக்காரங்களே ஏடிஎம்கே கூட்டு போடலையா இல்லை மேபி அது என்ன அனாலிசிஸ் பண்ணிங்க நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான ஓட் பேங்க் வச்சு நம்ம பேசுவோம் நான் என்ன நினைக்கிறேன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் க்ளோசர் டு ரியாலிட்டின்னு பார்த்தா நான் பை எலெக்ஷனோட ஓட் பேங்க் தான் பார்ப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் தேர்ட்டி பெர்சன்டேஜ் மோர் தேன் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அன்னாதிமுக கூட்டணி நான் சொல்கிறேன் திமுக கட்சி நான் சொல்ல காலகட்டத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது இடைத்தேர்தல் நடக்குது நீங்கள் ஆர்கே நகர் மாதிரியான ஒரு இடை இடைத்தேர்தல் எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்

இப்போ ஓவராலாக பார்க்கும்போதே இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே வந்து கொஞ்சம் வலுமையாக இருக்குன்னு இந்த நேரத்தில் மாற்றம் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் காலமாக ஆகும் இந்த நிலமை வர்றதுக்கு அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மற்ற மூன்று பார்ட்டிகள் தினகரன் ஆகட்டும் சீமான் கமலாகட்டும் அவங்களுக்கான ஓட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்திருக்கணும் ஒரு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு பெரிய நம்ம ஒரு கன்சிடபிள் ஓட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டம் வந்து மாற்றத்துக்கு இப்போதைக்கு தயாராகவில்லை

சீமான் சொன்னதை விட கமல் சொன்னதை விட தினகரன் சொன்னதை விட கூடுதலான மாற்றங்களை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் தான் அந்த பிளேஸ் வந்து ரெடி ஆகும் மினிமம் சீமான் மூணே முக்கால் நாலு கமல் மூணே முக்கால் நாலு தினகரன் அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு இவங்க எல்லாம் மேலன்னா இல்ல இல்ல இவங்க எல்லாமே திமுக அதிமுக மாற்று சக்திகள் தங்களை தங்களை முன்வைத்தார்கள் இந்த தேர்தலில் அப்ப அப்ப அவங்களுக்கு கிடைத்த வாக்கு வங்கி இவ்வளவு தான் இருக்கு ஸோ அப்ப வரவங்க வந்து இத இவங்க சொன்னதை விட ஒரு பெரிய கமிட்மெண்ட் கொடுத்தோம் கொடுத்தா மட்டும்தான் அவர் மினிமம் வரவங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் தாண்ட மாதிரியான நன்றி நன்றி நரேந்திரன் கேட்கணும் பெரிய கட்சிகளை நம்பி கூட்டணி வச்சு போறது அப்படின்றது பெருசாக இந்த முறை எடுபடலை இந்த பிஜேபியுடைய தோல்விக்கு தார்மீக பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது நிச்சயமாக உங்கள் கட்சிக்குள்ள கூட விவாதம் நடந்துகிட்டு இருக்கோம் மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு வடிவம் நம்பிக்கை அப்படின்றது ரஜினிகாந்த் வடிவில் நீங்கள் பார்க்குறீங்களா நரேந்திரன் தோல்வி என்பது பாரதிய ஜனதா கட்சி புதிதான ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வளர்ப்பதற்காக மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு விஷயம் கடந்த மூன்றாண்டு காலமாக திட்டமிட்ட ரீதியில் தொடர்ந்து துர்பிரச்சாரங்கள் பாரதிய ஜனதா கட்சி மீது ஒரு அவதூறு வருகின்ற வகையில் மக்கள் மனதிலே ஒரு வெறுப்பு அரசியலை இந்த எதிர்கட்சிகள் செய்தல் வெற்றி பெற்றதற்கு உண்மை அதன் காரணமாக ஒரு விஷயம் இருக்கலாம் மற்றொரு மத்திய அரசாங்கம் ஒரு கிளாரிட்டியாக சொல்லணும் எடுத்துக்கிட்டா பாஜக தலைவர்கள் பேட்டி கொடுக்காத ஒளிபரப்பாத ஊடகங்கள் இல்லை பாஜக பிரமுகர்கள் பங்கேற்காத விவாத மேடைகள் விவாத அரங்குகள் எதுவும் இல்லை எல்லா இடங்களிலும் பாஜகவின் குரல் தொடர்ந்து ஒழித்தது அதற்கு பிறகும் கூட நீங்கள் வந்து துர்ப்பிரயோ துஷ்பிரச்சாரம் செய்துட்டாங்க தவறான பிரச்சாரம் செய்துட்டாங்க அப்படி உங்களுக்கு எல்லா இடத்துலும் மறுப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் தொடர்ந்து நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம் இப்போ திடீர்னு முடிவுக்கு பிறகு எங்களுக்கு பற்றி தப்பாக பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் செஞ்ச பிரச்சாரம்லாம் என்ன அதை மறுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லா நாளும் எல்லா பொழுதும் உங்களுக்கு இருந்துச்சே அதாவது மரியாதைக்குற அவர்களே நீங்களோ இல்லை வேறு நெறியாளர்களோ மரியாதைக்கு கார்த்தை செல்லவர்களோ அல்லது செந்தில் அவர்களோ வேறு எத்தனை பேர் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் தினசரி தொலைக்காட்சியில் நீங்கள் சொல்லுகின்ற பிரச்சாரம் நீங்கள் மக்களுக்காக சொல்லுகின்ற செய்திகளெல்லாம் பார்த்தால் நீங்களும் முதலமைச்சர் ஆகியிருக்கலாம் நீங்கள் தேர்தலில் போட்டி போட்டால் உங்களுக்கும் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு உங்களுக்கு அந்த தகுதியானது இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே பேட்டிகள் மூலமோ அல்லது தொலைக்காட்சி மூலமோ சொல்வதால் மட்டுமே மக்களை சென்றடைத்த முடியாது என்பதற்கு இது நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த துஷ்பிரதங்க அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஆரம்பித்து வைத்தது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் தீர்த்து வைத்தது பாரதிய ஜனதா கட்சி ஆனால் அதை மக்களிடத்தில் சொல்வதற்கு நாங்கள் முயன்ற அதுக்குள்ள தவறான பிரச்சாரம் முடிந்து விட்டது அதே போல ஹைட்ரோ கார்பன் கையெழுத்து போட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆனால் அதை

சகோதரர் மரணத்தை வைத்து இதற்கெல்லாம் காரணம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் இத்தனைக்கு மேலாக காவேரி மேலாண்மை வாரியம் வேண்டும் என்று ஆண்டாண்டு காலம் போராடி வந்தால் அமைத்து கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் அதே போல ஏழை பெண்களுக்கு அடுப்பு சொன்ன உடனே நீங்க அமைச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதே சார் கோர்ட் சொன்னா நீங்க அமைக்கல அந்த எட்டு வார காலத்திற்குள் ஆறு வார காலத்துக்குள்ள அமைக்கல கர்நாடகா தேர்தல் இருந்த போது ஆறு வார காலத்துல நீங்க அமைக்காமல் இல்ல அங்க போய் எங்களுக்கு தெளிவில்லை வேற ஏதோ சொன்ன பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்ந்த பிறகு காவேரி ஆணை அமைஞ்சது இதெல்லாம் நம்ம பல கட்டங்களில் வரலாறாக பார்த்துருக்குறோம் இனி வரக்கூடிய காலங்கள்லையாவது கோர்ட்டு சொன்ன உடனேயாவது நடக்குதான்னு பார்ப்போம் திரு தியாகம் உங்கள் நிறைவு கருத்து அதாவது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி டெல்லியில் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க நம்ம வந்து சில வந்து ஒரு தமிழக சென்டிமெண்ட் தாண்டி வரும்போது அமைதியாக இருக்கிறது பெட்ருன்னு நம்ம இவங்க ஒன்றுக்கு விடாப்படியாக வந்து இதுதான் கரெக்டு அப்படின்னு நாங்கள் வந்து இப்போ இலங்கையில் நடக்கிற இஷ்யூஸுக்கு வந்து சில மாதிரி இப்படி இப்படி வந்துச்சு ஒரேடியாக நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி தான் இருக்க கா தமிழ்நாடு காங்கிரஸ் லீடர் பேசுனாங்க எல்லாமே ஒரேடியா வந்து இல்லை அப்படி இப்படின்னு நம்ம வந்து சொல்லி ஒரு மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் களம் வேறாக இருக்கும் நம்ம நீக்கு போக்காக நடந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லி மாதிரி நம்ம வந்து ஒரு ஆல்இடியா இப்போ வந்து சபரிமலை இஷ்யூஸ் வந்து டெல்லி ஸ்டாண்டு ஒன்று எடுத்தாங்க கேரளாவில் வேறு ஸ்டாண்ட் எடுத்தாங்க கேரளா காங்கிரஸ் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் அதுமாதிரி அண்ணன் ரஜினியை வந்து அசம்பிளி கட்டாயம் அது நம்ம ஒரேடியாக எதுக்கு இது வரைக்கும் ஆன்டி ஆன்டி காங்கிரஸ் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தது இல்லைங்க நம்ம என்னோட இது எதுக்கு ஒரே நம்ம பிஜேபி பக்கம் புஷ் பண்ணோம் அண்ணன் ஸ்டாலினை ஏற்ற அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது கிடையாது தகுமரன் தலைவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது கிடையாது திருநாங்க கூட போய் பார்க்கறாரு சரி நம்ம எதுக்கு ஒரே அவரை போயிட்டு நீங்கள் பிஜேபிக்கு தள்ள பிஜேபி சொல்கிற செய்தியாக அத நான் எடுத்துக்கிறேன் வன்னி அரசு இல்லை இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை தான் வந்து காட்டியிருக்கு அந்த அடிப்படையில் தான் பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முடிவெடுப்பாங்க ஏன்னா இது வந்து கா தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ்நாடு இன விடுதலை மொழி அந்த மாநில உரிமைகள் தொடர்பான அரசியல் தான் இங்கே இருக்குது நீங்கள் வந்து சும்மா தேசிய அளவில் வந்து ஒ ஒரே தேசம் ஒரே இந்தியா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுபடாது இனிமே வந்து ஒரு மாநில உரிமைகள் தொடர்பாக நீங்கள் க தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்ததின் விளைவு தான் இந்த பாடம் கற்றுருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து அதாவது நடைபெறவே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத தேசிய நதி நீர் இணைப்பு இன்னும் பேசிட்டு இருக்கிறது வந்து மீண்டும் தோல்வியை தான் சந்திக்குமே ஒளியை வந்து வேற எந்த நடக்காது பலமுறை அவர் வந்து தங்கவேலி எம்பி கூட போயிட்டு

அப்ப மட்டும் சப்போர்ட் பண்ணல இது வரைக்கும் சொல்லுங்க அதனால வர சொன்னா வருவாரு இன்னொன்னு அலைவரிசை தமிழ்நாட்டின் மிக பெரும் ரெண்டு நடிகர்களுமே ஆதரவு எதிர்ப்புங்கிற துணையில பிஜேபி பழைய தான் இருக்கிறாங்க இப்ப கமலஹாசனுக்கு எதிராக தேர்தலுக்கு முன்னால இந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டாரும் கடுமையா பேசின பிஜேபி இன்னைக்கு அவர் அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்ப எல்லாரும் கொடுத்தாங்கன்னா ஏன் பிரகாஷ் ராஜ் கொடுக்கல இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா கமல் ரஜினி ரெண்டு பேருமே ஆதரவா இருந்தாலும் எதிர்ப்பா இருந்தாலும் பிஜேபியோட தான் இருக்கிறாங்க நன்றி நிறைவு செய்யலாம் உங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த காலத்தின் குரல் திக்கட்டும் பரவட்டும்